வெல்கம் டு சேஷாத் வேவ். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் பேர ஆதரவை பெற்றிருக்குங்க. அதற்கு முக்கிய காரணமே இந்த நிகழ்ச்சியில் வரும் கோமாளியர் தான். இந்த நிகழ்ச்சி சமையல் மட்டும் இல்லாமல் பலரையும் சிரிக்க வைக்க நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் தாம்புதா நடுவராக இருந்தாங்க. அதனை அடுத்து தற்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி சீசன் ஃபைவ் ஒளிபரப்பாகி வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்பிக்கையாக இருந்த வெங்கடேஷ் பட் விலகியது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. தற்போது சன் டிவியில் டாப் குக் டூ குக் அப்படின்ற புதிய நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் மட்டுமல்லாமல் விஜய் டிவி பிரபலங்கள் மற்றும் குக் வித் கோமாளி பிரபலங்களான கேபிஐ தீனா, சூப்பர் சிங்கர் பரத், கேபிஐ முத்து பலரும் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் சிங்கம்புலி நடிகை சோனியா அகர்வால், ஐஸ்வர்யா தத்தா, சிவாங்கியின் அம்மா பின்னி, கயல் சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி, வில்லன் நடிகர் தீனா உட்பட்ட பலரும் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சி கடந்த மே 19 சன் டிவியில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அப்படியே குக் வித் கோமாளி நிகழ்ச்சி போல தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார நிகழ்ச்சிக்கு நடிகர் வடிவேலு வைத்த சன் டிவி களமிறக்க இருக்குது. இந்த எபிசோடைக்கான ரசிகர்களும் ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இந்த பார்த்த நெட்டிசன் சிலர் வெங்கடேஷ் பட் சுத்தமான வெஜிடேரியன், அவர் சாப்பிட்டு பார்க்காமலே அசைவ உணவை பற்றி தீர்ப்பு கொடுக்கறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிலாம் கேட்குறாங்க. இன்னொரு தரப்பினர் இதற்கு முன்பு அவர் அசைவ உணவை ருசி பார்க்காமல் சொன்ன தீர்ப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதா, இப்போ ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதனால சோசியல் மீடியாவில் இரு தரப்பினரும் மத்தியிலும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இது குறித்து சமையல் கலை நிபுணரும் 25 வருடங்களுக்கு மேலாக கேட்ரிங் இன்ஸ்டியூட் நடத்தி வருவருமான வினோத் பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அதில் அவர் வெங்கடேஷ் பட் குறித்த சர்ச்சையை நானும் கேள்விப்பட்டேன். சமையலை கற்றுத்தரும் போதே அதையெல்லாம் படித்துவிட்டு தான் நாங்கள் வரோம். சில ஸ்டெப் சொல்கிறாங்க, உணவை சாப்பிட்டு பார்க்காமல தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து சூப்பர் உணவு ரெடி ஆயிடுச்சு என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு காயோ கறியோ வெந்ததா என்றால் கையால் தொட்டு பார்த்து சொல்லிடலாம். சில பொருட்களுக்கு மனம் இருக்குது, உணவு பண்டமும் சமையலும் முகர்ந்து பார்த்து சொல்லிடலாம். ஆனால் சமையலுக்கு அடிப்படையான விஷயம் உப்பு, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உப்புக்கு மனம் கிடையாது, அதை சுவைத்து பார்த்து தான் சொல்ல முடியும். அதே போல் ருசி என்பது நாக்கை அடிப்படையாக கொண்டது. நாவின் சுவை அறிந்தால்தான் சமையல். அதில் நாக்குக்கு அசைவம் சைவம் என்று ருசித்து பார்த்தால்தான் சுவை தெரியும். நானும் வெஜிடேரியன் தான். ஆனால் சமையல் கலையை படிக்க தொடங்கிய போதே அசைவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சைவம் அசைவம் ரெண்டையும் செய்து கொண்டிருக்கேன். டிவி நிகழ்ச்சிகளில் மிகைப்படுத்தி சொல்லணும் என்று சொல்கிறாங்களோ என்னவோ, ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் ருசித்து பார்க்காமலே சுவையை சொல்லிவிடுவேனே என்று கேட்டால் முடியாது. அது ஒரு கட்டுக்கதை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சிகளின் பெயர்களில் கோமாளிகள் டூப் வைத்திருக்கிறார்களோ, யதார்த்தத்தில் இப்படி தருகிற தீர்ப்பு தான் கோமாளித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.